ஸோ இதில் எக்ஸ் ஆக்சஸ் அண்டு ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கும் ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ரெக்டாங்குலை இன்ஸ்கிரைப் பண்ணப் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இன்ஸ்க்ரைப் பண்ணுறோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெக்டாங்கிளினுடைய டைமென்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அது வந்து லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதனுடைய ஏரியா வந்து நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கணும் இப்போ டைக்ராமில் மற்ற விஷயத்தெல்லாம் குறிச்சிக்கலாம் இப்போ இதனுடைய சென்டர் இருக்கு இல்லையா செமிசர்க்களோட சென்டரை வந்து ஓன்னு எடுத்துக்குவோம் அந்த பாயிண்ட் வந்து ஜீரோக்கமாக ஜீரோ ஸோ ஆக்சஸ் வந்து இது எக்ஸ் ஆக்சஸ் இது வந்து ஒய் ஆக்சஸ் இப்போ இதுக்குள்ள இன்ஸ்கிரைப் ஆன ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஒரு நேம் பண்ணிக்கலாம் பிக்யூ ஆர் அப்படின்னு இப்போ இந்த சென்டர்ல இருந்து ஓபிஏ ஜாயின் பண்ணா நமக்கு வந்து வந்து ரேடியஸ் ரேடியஸ் ஸோ இந்த ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இந்த எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு உருவாயிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா கன்சிடரிய செமி சர்க்குல் வித் சென்டர் ஜமா ஜ ஆரிஜின் சென்டராக இருக்கிற மாதிரியும் அந்த பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு எடுத்துவோம் அண்ட் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் இப்போ பிக்யூஆர்எஸ் இருக்கு இல்லையா அது வந்து என்னென்னா ரெக்டாங்கிள் இன்ஸ்க்ரைப்டு செமி சர்க்குள் அண்ட் ரேடியஸ் ஓபி ஈக்குவல்கிட்ட எவ்வளோனா ஆறு யூனிட்ஸ் இப்போ நம்ம இதனுடைய லென்த்தும் பிரத்தும் குறிக்கிறோம் எப்படி குறிக்கிறோன்னா இந்த ரெக்டாங்கிளினுடைய லென்த் வேணும் அப்படின்னா ஸோ இது குறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ பியோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்கமா ஒய் எடுத்துக்கிறேன் ஸோ லெட் பி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் லைஸான் செமி சர்க்கிள் அப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னும் இந்த டிஸ்டன்ஸை ஒய்னு எழுதிக்கலாம் இப்போ இதில் இருந்து நமக்கு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் வேணும் அப்படின்னா இப்போ எல் அப்படின்றது இது ஃபுல்லாக இது வந்து பிரத் இப்போ லென்த் வேணும்னா நமக்கு டூ டைம்ஸ் ஆஃப் டூ டைம்ஸ் எக்ஸ் பிரெத் வேணும்னா இதே சேம் தான் ஒய் அப்போ லென்த் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அண்ட் பிரத் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றத எழுதிக்கலாம் அதே போல் இந்த ஓபி இருக்கு இல்லையா அது எக்ஸாக்சஸோடு உருவாக்கக்கூடிய ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கோம் லெட் ஓபி மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் டீட்டா வித் பாசிட்டிவ் எக்ஸாக்சஸ் இப்போ நமக்கு இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம சைன் டீட்டா அண்ட் காஸ்டீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேர் இங்கே என்னென்னா ஓபிஎஸ் இந்த ட்ரையாங்கிளில் சைன் டீட்டா வேணும் அப்படின்னா என்னென்னு எழுதலானா ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ் அதே போல் காஸ்டீட்டா வேணும் அப்படின்னா அஜசன் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ் ஸோ இதில் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எவ்வளோன்னா டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒய் ஹைபாட்டனஸ் வந்து ஆர் அதே போல் காஸ்டீட்டா ஈக்குவல் டு அஜிசன் சைடு வந்து எக்ஸு ஹைபாட்டனஸ் வந்து ஆர் ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு ஒய் சைன்டிட்டா அப்படின்னும் இங்கே சாரி ஆரை சைன்டிட்டாவில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஆர் இன் டு சைன்டிட்டா ஈக்குவல் டு ஒய் அப்படின்னும் ஆர் இன்டூ காஸ்டீட்டா அப்படின்றது எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ எக்ஸ் வந்து ஆர் காஸ்டீட்டா ஒய் வந்து ஆர் சைன்டிட்டா ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிப்போம் ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா என்னென்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ ஈக்குவல் டு லென்த் இன் டு பிரத் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ இங்கே வந்து ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா டூ எக்ஸ் பிரத்து வந்து ஒய் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் லென்த்துங்கிறது இந்த எக்ஸ் மாதிரி ரெண்டு பங்கு இருக்கும் பிரெத்துங்கிறது ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதை ரெண்டு பங்கு எக்ஸ்னால டூ எக்ஸுன்னு போட்டிருக்கோம் அப்போ டூ எக்ஸ் இன்ட்டு ஒய் போட்டாச்சு இதில் எக்ஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம சப்ஸ்ட்ரூட் பண்ணலாம் அப்போ என்ன வரும்னா ஏ ஈக்குவல் டூ டூ இன்டூ எக்ஸ் அப்படின்றது ஆர் காஸ்டீட்டா ஒய் அப்படின்றது வெறும் ஆர் சைன்டிட்டா ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலாம் இந்த ஆர் இன்டு ஆர் என்ன ஆயிரும் ஆர் ஸ்கொயர் ஆயிரும் அப்போ அந்த ஆர் ஸ்கொயர் போக மீதி என்ன இருக்குதுன்னா டூ சைன் டிட்டா காஸ்டீட்டா நமக்கு மீதி இருக்குது ஆல்ரெடி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா படி டூ சைன் டீட்டா காஸ்டீட்டாவை சைன் டூ டீட்டான்னு எழுதலாம் இப்போ இதில் இருக்க வேரியபுள் வந்து டீட்டா தான் ஏன்னா ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஆங்கிள் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குவார்டர்டில் எடுத்தோம் அது அப்படியே வர வர செகண்ட் குவார்டர்க்கு வர வர ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ வேரியபுள் வந்து நமக்கு டீட்டா தான் இப்போ ஏ ஆஃப் டீட்டா நமக்கு கிடச்சிக்குச்சு இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ டேஷ் ஆஃப் டீட்டா கிடைக்கும் ஸோ இதை வந்து டீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ டேஷ் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால ஆர் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் சைன் டூ டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டூ டீட்டா அதில் இருக்க டூ டீட்டாவை டிஃப்ரென்ஷேட் பண்ணால் டூ வந்துடும் ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் டூ ஆர் ஸ்கொயர் காஸ் டூ டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் இதான் ஏ டேஷ் ஆஃப் டீட்டா இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் டு புட் ஏ டேஷ் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏடாஷாஃப் டீட்டா ஜீரோ போட்டால் டூ ஆர் ஸ்கொயர் காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்போ காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு டூ ஆர் ஸ்கொயர் அங்கே டிவிஷனுக்கு போயிடும் ஜீரோ பை எனித்திங் ஜீரோ வந்துடும் அப்போ காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்போ அந்த டூ டீட்டான்ற இடத்துல என்ன போட்டால் ஜீரோ வரும்னா காசோடய நைன்டி டிகிரிக்கு நமக்கு ஜீரோ வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம எழுதிட்டே போகலாம் காசோட வெவ்வேறு வேல்யூஸ்க்கு பட் டீட்டா வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா இட் லைஸ் இன் ஃபஸ்ட் கோடன் டீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் கோர்ட்ரன் ஃபஸ்ட் கோட்ரண்ட்டில் நமக்கு ஆங்கிள் ஜீரோவாக இருக்கலாம் அல்லது ஜீரோவோட அதிகமாக இருக்கலாம் பை பை டூவாக இருக்கலாம் பை பை டூ விட கம்மியாக இருக்கலாம் அப்போ இந்த ஒரு ஆங்கிளோடு நிறுத்திக்கிறோம் அப்போ இந்த இன்ட்டு டூ அங்கே போனால் டிவைட் பை டூ ஆயிரும் அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ டீட்டா ஈக்குவல் டு பை பை ஃபோர் அப்படின்றதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர் இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம் ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் இதை செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஸோ அப்போ ஏ டபுள் டேஷ் ஆஃப் டீட்டா கண்டுபிடிக்கிறோம் ஸோ டூ ஆர் ஸ்கொயர் அப்படின்றது கான்ஸ்டன்ட் காஸ்ட் டூ டிட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டூ டீட்டா அதில் இருக்க டூ டிட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ வந்துடும் அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் டூ இன்டூ டூ ஆர் ஸ்கொயர் ஃபோர் ஆர் ஸ்கொயர் சைன் டூ டீட்டா அப்படியே போட்டுக்கலாம் ஸோ இதான் ஏ டபுள் டேஷ் ஆஃப் டீட்டா இப்போ இதில் நம்ம கிரிட்டிக்கல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்மளோட கிரிட்டிக்கல் நம்பர் என்னென்னா பை பை ஃபோர் இதை சப்ஸ்ட்யூட் பண்ணால் மைனஸ் ஃபோர் ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் டூ இன்டூ ஃபை பை ஃபோர் ஸோ இந்த டூ கேன்சல் பண்ணால் டூ டைம்ஸ் வந்துடும் அப்போ என்ன வந்துடும் மைனஸ் ஃபோர் ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த சைன் நைன்ட்டியோட வேல்யூ எவ்வளோனா ஒன் அப்போ மைனஸ் ஃபோர் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஒன் விச் ஈக்குவல் டூ மைனஸ் ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஸோ ரேடியஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி ஸோ இது வந்து ஒரு மைனஸால் பெறக்குள்ள இந்த ஆன்சர் கண்டிப்பாக லெஸ் தென் ஜீரோ வரும் ஸோ லெஸ் தென் ஜீரோ வந்தால் நம்ம என்ன ஆன்சர் எழுதிலாம் ஏரியா இஸ் மேக்ஸிமம் எப்போ மேக்சிமம்னா வென் எக்ஸிக் ஆர் ஈக்குவல் டு சாரி இங்கே வந்து நமக்கு வேரியபிள் டீட்டா எப்போ நமக்கு மேக்ஸிமம்னா வென் டீட்டா ஈக்குவல் டு பை பை ஃபோர் ஸோ அப்போ டீட்டா பை பை ஃபோர் அப்படின்னு நம்ம சப்ஸ்ட்ரூட் பண்ணி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க வேண்டியதான் ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஸோ லென்த் அண்டு பிரத் ஸோ லென்த்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா டூ எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் பிரத்தை ஒயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ டூ இன் டூ இங்கே எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா லென்த் டூ எக்ஸ் பிரெத் ஒய் எக்ஸ் வந்து ஆறு காஸ்ட்ரீட்டாக ஒய் வந்து ஆறு சயின்டிட்டா ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ்டீட்டா ஒய்க்கு பதிலாக ஆறு சயின்டிட்டான்னு போட்டுக்கலாம் இதில் நம்ம என்ன என்ன செய்ய போகிறோம் டீட்டாக்கு பதிலாக பை பை ஃபோர்னு போடுறோம் அப்போ காசு ஃபைவ் பை ஃபோர் இங்கே ஆர் இன் டூ சைன் ஃபை பை ஃபோர் ஸோ காசு பை பை ஃபோர் சைன் பை பை ஃபோர் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி காஸ் ஃபார்ட்டி ஃபையும் ஒன் பை ரூட் தான் சைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் பை ரூ தான் அப்போ டூ ஆர் இன் டூ ஒன் பை ரூட் டூ இங்கே வந்து ஆர் இன்டூ ஒன் பை ரூட் டூன்னு வரும் ஸோ இந்த டூ ரூட் டூ அடிச்சிட்டா இந்த இடத்துல ரூட் டூ வந்துடும் அப்போ ஆன்சர் வந்து ரூட் டூ ஆர் இது வந்து எவ்வளோ வந்துடும் ஆர் பை ரூட் டூ ஸோ கொஷின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா

அப்போ நம்ம ரூட் டூ ஆர் இன்டூ ஆர் பை ரூட் டூன்னு எழுதுவோம் அந்த ரூட் டூ ரூட் டூ கேன்சல் பண்ணிட்டா ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதான் வந்து அந்த மேக்ஸிமம் ஏரியாவாக இருக்கும் இது கேட்டிருந்தா எழுதலாம் இல்லைன்னா லென்த் அண்ட் பிரத் கண்டுபிடிச்சா போதுமானது தேங்க்யூ